வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, SSCGD 11th February 2019 ஷிஃப்ட் 1ல கேட்ட க்வெஸ்சன் பேப்பர்ல மேக்ஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போம். If the average of 5 observations is A1, A2, A3, A4 and A5 and N அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, then what is the average of 5 new observation A1-100, A2-100, A3-100, A4-100 and A5-100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நான் பாருங்க, A1, A2, A3, A4, A5 அஞ்சுத்தையும் ஆட் பண்ணி அஞ்சால டிவைட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? A5 is N அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ அப்போ A1, A2, A3, A4, A5 இதோட வேல்யூ அஞ்சுத்தையும் ஆட் பண்ணி அஞ்சால் டிவைட் பண்ணுறது தான் என்னது, ஆவரேஜ், சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணா என்ன வரும், A1+A2+A3+A4+A5 = 5N அப்படின்னு வரும், சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் க்வெஸ்சன்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, A1-100, A2-100, A3-100, A4-100, A5-100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க, கரெக்டா? அப்ப A1-100+A2-100+A3-100+A4-100+A5-100 இது மொத்தம் அஞ்சு மதிப்பு, ஸோ அஞ்சால டிவைட் பண்றோம், ஓகேவா? அஞ்சு மதிப்பு அஞ்சால் டிவைட் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்துக்குவோம், அதாவது A1+A2+A3+A4+A5- இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5 மொத்தம் 500 இருக்கு, சரிங்களா? அதை ஆட் பண்ணா 500 அப்படின்னு வந்துடும், ஓகேவா? டிவைட்ல வந்து என்ன இருக்கு, டிவைட்ல 5 இருக்கு. ஸோ டிவைட பொறுத்த வரைக்கும் 5 வந்து டிவைட்ல இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 5N அப்படின்னு தெரியும். ஸோ இது எப்படி எதுவும், 5N-500 டிவைட்ல வந்து என்ன இருக்கு, 5N இருக்கு, ஓகேவா? ஸோ இதுல ரெண்டுத்தையும் காமனா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 5 வெளியெடுக்கலாம். ஸோ 5 வெளியேட்டா N-100/5 வரும். ஸோ 5-5 கேன்சல் ஆயிட்டு N-100 தான் வந்து ஆன்சரா இருக்கும், சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கான ஆன்சர் N-100. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து என்னது, கரெக்ட் ஆன்சர். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 2 பார்ப்போம். If the length of the diagonal of a square is 10√2, then what is the area of the square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டயகனல் ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரூட் டூ ஏ இதுதான் டயகனல் ஆஃப் த ஸ்கொயர். இதுக்கான வேல்யூ தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10√2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த √2 கேன்சல், அப்போ ஏ ஈக்குவல் டு 10 சொல்லியிருக்கோம். சரி, ஏ வந்து 10 க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஸோ 10² என்னது, 100. ஸோ 100 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ க்வெஸ்சன் நம்பர் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 3 பார்ப்போம். ராஜேஷ் கோஸ் டு ஹிஸ் ஆஃபீஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 25 km/h and returns to his home at the speed of 20 km/h. If he takes total 9 hours, then what is the distance between his office and home அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆஃபீஸுக்கு போற ஸ்பீட் வந்து எவ்வளோ, 25 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவருக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர ஸ்பீட்ல, என்ன ஸ்பீட்ல வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 20 km/h ஸ்பீட்ல வராரு, சரிங்களா? அப்படி வரும்போது அவர் எவ்வளவு டைம் வந்து டோட்டலா எடுத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 9 hours எடுத்துக்கிறாரு. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கும் ஹோமுக்கும் அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்குவாரு அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன்
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுல இருந்து, ஹோம் அண்ட் திஸ் ஆபீஸ், சரிங்களா, ஹோம்ல இருந்து ஆபீஸுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ அதை எவ்வளவு ஸ்பீட்ல அவர் போறாருன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, சரிங்களா, என்னது ஸ்பீட் பை டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸ் பை 25 ஹவர்ஸ்ல போறாரு, சரிங்களா, எக்ஸ் பை 25 ஹவர்ஸ். ஸோ இங்க 25 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ஸ்பீடு கீழே வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, சரிங்களா, மேல டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் பை 25 ஹவர்ஸ்ல வந்து அவர் போவார், ஓகேவா. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆபீஸ் டு ஹோம் அப்படின்னும் போது என்ன வரும், எக்ஸ் பை 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வரும், சரிங்களா, 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டைம்னா என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதா, ஸோ எக்ஸ் பை 25 பிளஸ் எக்ஸ் பை 20, ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது, நம்மளுக்கு 9x, அதாவது வந்து கேன்சல் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம், 20x இது 25x, கீழே டிவைட்ல டினாமினேட்டர்ல என்ன வரும், 25 மல்டிப்ளை பண்ணா 550, ஸோ 500 அப்படின்னு வரும், சரிங்களா, மேல ஆட் பண்ணா 45x, கீழே வந்து 500, ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 9 45, கீழே வந்து என்ன வரும், 500 500, சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது, 9x/100 அப்படின்னு வருது. ஸோ இந்த 9x/100 இது வந்து எதுக்கான வேல்யூ, டோட்டல் டைம்க்கான வேல்யூ, சரிங்களா. ஸோ டோட்டல் டைம்க்கான வேல்யூ அவங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா 9 hours போறாரு அப்படின்னு. ஸோ அந்த 9 hours நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா, ஏன்னா இதுவும் டோட்டல் டைம் இதுவும் டோட்டல் டைம், சரிங்களா. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9x=900, ஸோ x=100, சரிங்களா, x=என்னது, 100 hours. ஸோ 100 kilometers வந்து அவர் என்ன சொல்றாரு, டிஸ்டன்ஸா சொல்றாங்க, சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 100 kilometers. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் வந்து என்னது, 100 kilometers, சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 4 பார்ப்போம். A sum becomes rupees 10,650 in 5 years and 11,076 in 6 years at simple interest. What is the sum? அப்படின்றாங்க, சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஃபார் 5 years வந்து என்னது, ஒருத்தர் வந்து சம் பிகம்ஸ் 5 years வந்து எவ்வளோ வருதா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,650 வருது, 6 years மாறும் போது 11,076 மாறுது, சரிங்களா. ஸோ அப்போ சம் வந்து என்னவா இருக்கும், அந்த அமௌண்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க இங்க, சம்முன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஃபார் 5 years, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபார் 5 years, ஸோ 5 years அமௌண்ட் வந்து என்னது, 10,650. அமௌண்ட் ஃபார் 6 years, ஸோ 6 years சம் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 11,076, சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஃபார் 5 years, அதாவது அமௌண்ட் ஃபார் 6 years அமௌண்ட் ஃபார் 5 years மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த 60 years வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்றேன், அந்த 11,076 இருந்து 10,650 வந்து மைனஸ் பண்றேன். ஸோ 6 1 10 6 போனா 4, ஸோ இது வந்து என்ன ஆகும், 10 போனா 0 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ 4 26 அப்படின்னு சொல்லிட்டு வரும், சாரிங்க 4 26, 7 5 போனா 2, சரிங்களா, 4 26 அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஓகேவா. ஸோ அவங்க கேட்கறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years, இது வந்து ஒரு வருஷத்துக்கான காசு, சரிங்களா. அதாவது இங்க பாருங்க, 6 years இருந்து 5 years கழிச்சா எனக்கு 1 year காசு வந்து 426 வந்திருக்கு, சரிங்களா. ஆனா அவங்க கேட்கறது வந்து என்னது, 5 வருஷத்துக்கான காசு என்னன்னு. ஸோ 426 என்ன பண்ணுவோம், 5 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், சரிங்களா. அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 5 6 30, ரிமைண்டர் 3, 5 2 10 3 ஆட் பண்ணா 13, ரிமைண்டர் 1,
சரிங்களா. சோ 5 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு 2130. சரிங்களா. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சார் இருக்கும்? சோ பிரின்சிபல் அமௌண்ட் பாக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணோம், 10,650 ல இருந்து நான் 5 வருஷத்துல எவ்வளவு வட்டி கட்டிருக்கேன், 2130 கட்டிருக்கேன். சரிங்களா. அதை கழிச்சா வரதுதான் வந்து என்னது பிரின்சிபல் அமௌண்ட். சோ 0, 5ல 3 போனா 2, 6ல 1 போனா 5, 10ல 2 போனா 8. சரிங்களா. அப்ப 8520 அப்படின்னா வந்து என்னவா இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் சம்மா இருக்கும். சரிங்களா. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், அமௌண்ட் ஆஃப் 6 இயர்ஸ்ல இருந்து அமௌண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு வருஷத்துக்கான அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. அதை பேஸ் பண்ணி நான் வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன். சோ 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சனால நான் என்ன பண்ணேன், நான் வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளவு காசு சொல்லிருக்காங்க, 10,650, அதுல இருந்து அந்த 2130 மைனஸ் பண்ணா 8520 அப்படின்றது வந்து என்னவா இருக்கும், அந்த சம்மா இருக்கும். சரிங்களா. சோ பிரின்சிபல் அமௌண்ட் இல்ல சம் வந்து எவ்வளவு, 8520. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சோ க்வெஸ்சன் நம்பர் 5 பார்ப்போம். இஃப் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆன் ஆர்டிகல் இஸ் 220 அந்த ப்ராஃபிட் வந்து 20%, then what will be the selling price of the article அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. சோ CP வந்து 220, profit percentage வந்து எவ்வளவுனா 20%. சோ செல்லிங் பிரைஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ்க்கான ஃபார்முலா 100+ profit percentage by 100 into CP அப்படினு சொல்லலாம். சரிங்களா. சோ 100+ profit percentage வந்து எவ்வளவு இருக்கு, 20 divided by 100 into CP ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 220 அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல், மேல என்ன இருக்குன்னு பாருங்க, 120 into 22 divided by 10 ன்னு இருக்கு. சரிங்களா. சோ இங்க நான் ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏன்னா மல்டிபிளேல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ 22யும் 12யும் மல்டிபிளே பண்ணா 12 2 24 ரிமைண்டர் 2, 12 2 24 2 26 அப்படின்னு வருது. சோ எஸ்பி செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 264 இருக்கும். சரிங்களா. அப்போ 220 ரூபாய் இருக்கிற ஒரு பொருளை 20% லாபத்துக்கு வித்தா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் 264 இருக்கும். சரிங்களா. நான் போ 264 ரூபாய்க்கு வித்திருப்பேன், அதான் வந்து சொல்ல வரேன். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரி இது ஒரு மென்சுரேஷன் க்வெஸ்சன். சோ தி ஹைட் ஆஃப் யுவர் கோன் இஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் தி ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ் இஸ் 30 சென்டிமீட்டர் இஃப் தி ரேட் ஆஃப் பெயிண்டிங் இட் இஸ் 14 cm², then what will be the total cost in painting the curved surface area of cone from outside அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு கோன், கோன்னா வந்து என்னது, ஒரு கூம்பு. சரிங்களா. அதோட வந்து ரேடியஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஒரு கூம்பு, சரிங்களா, ஒரு கோன், இதோட ரேடியஸ் வந்து சொல்லிருக்காங்க. சரிங்களா. சோ ரேடியஸ் தான் வந்து என்னன்னு, 16 சென்டிமீட்டர் என்னது வந்து ஹைட் குடுத்துருக்காங்களா. சோ இதோட ஹைட் வந்து எவ்வளவு, 16 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ் இது வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா. இதோட வேல்யூ 30, மேல ஹைட்டோட வேல்யூ வந்து 16. இஃப் த ரேட் ஆஃப் பெயிண்டிங், சரிங்களா, சோ பெயிண்டிங் வந்து எவ்வளவு ஆகுது, 14 ரூபாய் ஆகுது. சரிங்களா. அப்படி ஆச்சுன்னா what will be the total cost in painting the curved surface area of the cone from outside அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஹைட் வந்து 16 cm, பேஸ் வந்து 30 cm, ஸ்டாண்ட் ஹைட்ட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சாய் உயரம் அப்படினு சொல்வாங்க, அதாவது இந்த வேல்யூ இதனா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சோ அதுக்கான ஃபார்முலா n = √h² + r². சோ h ஓட வேல்யூ வந்து என்னது, 16 + 16² + r ஓட வேல்யூ வந்து 30². சோ 256 பிளஸ் இது 900. சோ இத ஆட் பண்ணா என்ன வரும், ஆட் பண்ணா பாருங்க, இதோட 200 ஆட் பண்ணா வந்து என்னது,
1100 வரும். சோ அதாவது ஒரு 56 ஆன்சர் பண்ணா 1156 சரிங்களா. இது ஸ்கொயர் ரூட் எடுக்க நமக்கு தெரியும். சோ 1156 க்கு என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தா சப்போஸ் இங்க 6 ல முடியுது, அப்ப ஸ்கொயர்ல வர மாதிரி ஒரு நம்பர் பாருங்க, 34 மல்டிப்ளை பண்ணி பாப்போம். 4 4 சார் 16, ரிமைண்டர் 1. 4 3 சார் 12 ஓட 1 ஆட் பண்ணா 13. சோ அதே மாதிரி 3 4 சார் 12, ரிமைண்டர் 1. 3 3 சார் 9 ஓட 1 ஆட் பண்ணா 10. சோ 6 5 1 1. சோ கரெக்ட்டா வருதா? அப்ப 34 தான் வந்து L சரிங்களா. சோ L வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுலயே then what will be the total cost அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா. சோ CSA இதுக்கான ஃபார்முலா பை ஆர் எல். சோ 22/7 இன்டு ஆர் ஓட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு, 30. சோ ஆர் ஓட வேல்யூ 30 இன்டு 34 எல் ஓட வேல்யூ சரிங்களா. சோ இதுல என்ன கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா இல்ல சரிங்களா. சோ மேல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. சோ அப்போ 22 இன்டு 30, 3 2 சா 6, 3 2 சா 6 ஒரு 0 சரிங்களா, இன்டு 34. சோ 4 0 சா 0, 4 6 சா 24, ரிமைண்டர் 2. 4 6 சா 24 ஓவர் 2 ஆட் பண்ணா 26 சரிங்களா. சோ அதே மாதிரி இங்க பாருங்க, 3 டேபிள்ல பண்ணா 3 0 சா 0, 3 6 ஆர் 18, ரிமைண்டர் 1. திருப்பி 3 6 ஆர் 18, 18 ஓட 1 ஆட் பண்ணா 19. சோ 0 4 இங்க 14 வரும். சோ இது 9 12 1. சோ 22 440 அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. இத வந்து நம்ம என்ன பண்ணோம், 7 ஆல டிவைட் பண்ணோம். சோ 7 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 7 ஆல எங்க இப்படி பண்ணுவோமா, சோ இப்படி பண்ணுவோம், 22440. சோ 7 ஆல பண்ணா 73 சார் 21, ரிமைண்டர் 14 அப்படினு வருதா. சோ 2 டைம்ஸ் வந்து 14 சரிங்களா. மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம், 0 சேர்த்துட்டா 40 அப்படினு வரும் சரிங்களா. 40 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். சோ 35, ரிமைண்டர் 5 னு சொல்லிட்டு வருது ஓகேவா. சோ அப்ப ஆன்சர் வந்து என்ன வருது, 3205.7 அப்படினு வருது. இது வந்து என்னது, CSA சரிங்களா. இந்த CSA இல்லாம அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ரேட் ஆஃப் பெயிண்டிங் வந்து 14 ரூபீஸ் அப்படினு சொல்றாங்க சரிங்களா. அப்ப 14 ரூபீஸ்னா இந்த 14 ரூபீஸ் இந்த இது வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம் சரிங்களா. சோ அதல வந்து மல்டிப்ளை பண்ணா 3205.7 into 14. So, 4, 7 are 28, remainder 2. 4, 5 are 20, 22. So, 2 அப்படியே வந்துரும். 4, 2 are 8, 4, 3 are 12. So, அதே மாதிரி 1 டேபிள்ல எது பண்ணாலும் அதே தான். So, 0, 2, 3. 8, 9, 7, 8, 4, 4. ஆன்சர் என்ன வருது, 44.8798 அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. இது பாயிண்ட் வந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். சோ அப்படி வச்சா என்ன வரும், சோ இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும் ஓகேவா. 44.818 சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரவுண்ட் பண்ணி சொல்றாங்க. சோ 44.880 தான் வந்து என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். இது பாருங்க 44.879 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 44.880 அப்படின்னு தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போம். A sum becomes 5 times of itself in 3 years at compound interest. Interest is compounded annually அப்படின்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவல், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து காம்பவுண்டட் ஆகுது சரிங்களா. So, in how many years will the sum becomes 125 times of itself? So, இது வந்து ஒரு ஷார்ட்கட்ல போடுவோம். நம்ம என்ன பண்ணிப்போம், 5 times of itself அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 5 times of itselfனா இந்த 5 வந்து ஒரு 4 முறை மல்டிப்ளை பண்ணிக்குவோமே, 5 5 பெருக்குனா 25 சரிங்களா. சோ 25 25 5 பெருக்குனா 125 சொல்லிட்டு வருது.
கரெக்டா? சோ மேல வந்து நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது 5 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இது 5 கியூப், இது 5 பவர் 4, சரிங்களா? சோ அவங்க வந்து கேக்குறது வந்து 125 டைம்ஸ் தான். சோ இது வரைக்கும் நம்ம போட்டாலே போதும். சோ 5, இது 5 ஸ்கொயர், இது 5 கியூப். இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், 3 இயர்ஸ்க்கு ஒரு முறை வந்து ஆட் ஆகுது அப்படின்றாங்க. சோ இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அப்ப புரியுதா பாருங்க, மேல வந்து இது 5, இது 5 ஸ்கொயர், இது 5 கியூப், இப்படி போகும். கீழே வந்து 3 வந்து 3 இயர்ஸ்க்கு ஒரு முறை ஆட் ஆகுது அப்படின்றாங்க. சோ இங்க இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும், 6 வரும். சோ 6 தான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். சோ மேல வந்து ஸ்கொயரு கியூப்னு சொல்லிட்டு போவோம். ஏன் சார் நாங்க இங்க வரைக்கும் நிக்க வச்சோம்னா, இது 5, இது 5 ஸ்கொயர், இது 5 கியூப், 5 கியூபோட வேல்யூ வந்து 125. சோ இங்கேயோ நிக்க வச்சிட்டேன், சரிங்களா? சோ அதுக்கேத்த மாதிரி இங்க 3 வருஷம் சொல்றாங்க. சோ அந்த 3 வருஷத்தை கீழே நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ 3 ஆட் பண்ணா 6 தான் இந்த சமுக்கான ஆன்சர். சோ க்வெஸ்சன் நம்பர் 8 பார்ப்போம். So, what is the highest common factor of, இது 23 இல்ல 2 பவர் 3, சரிங்களா? சோ இது 2 பவர் 3. சோ அப்போ 2 பவர் 3 × 3 பவர் 5, இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரு. அதே சமயம் இங்க வந்து பாருங்க, 3 கியூப் × 5 ஸ்கொயர். இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டரா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3 கியூப் தான் இருக்கு, சரிங்களா? அப்ப பாருங்க, இங்கேயும் 3 கியூப் தான் இருக்கு. இந்த 3 பவர் 5 நம்ம எப்படி எழுதலாம், 3 கியூப் × 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சோ காமனா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 கியூப் தான். சோ ரெண்டுத்துக்கு காமனா இருக்குது என்னது, அந்த 3 கியூப் தான். சோ அதான் வந்து ஆன்சர், சரிங்களா? சோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ புரியுதா பாருங்க, ரெண்டுத்துக்கு காமனா ஹையஸ்டா எது இருக்குன்னு கேக்குறாங்க. சோ 3 பவர் 5 நான் 3 கியூப் × 3 ஸ்கொயர் எழுதலாம். சோ 3 கியூப் தான் வந்து ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு, ஓகேவா? சோ க்வெஸ்சன் நம்பர் 9 பாப்போம். ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 6 டேஸ் அண்ட் பி அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 8 டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் போத் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்றாங்க. சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா, XY / X + Y, சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். சோ ஏ வந்து 6, பி வந்து என்ன பண்றோம், 8, கீழே டிவைட்ல வந்து என்ன பண்றோம், 6 + 8 எழுதிக்கிறோம், அவ்வளவுதான், சரிங்களா? அந்த ஃபார்முலா பிரகாரம். சோ மேல வந்து மல்டிப்ளை பண்ணா 48, கீழே வந்து 6 + 8 ஆட் பண்ணா 14. சோ 6 + 8 ஆட் பண்ணா 14, சரிங்களா? சோ 48/13 கொடுத்துருக்காங்க, 48/14 அப்படின்றது தான் வந்து ஆன்சர், ஓகேவா? சோ அவ்வளவுதான் கான்செப்ட். இதே ஃபார்முலால தான் அப்ளை பண்ண போறோம், 6 + 18, சரிங்களா, குத்துருக்குறது. சோ 6 + 8 ஆட் பண்ணா என்ன வரும், 14 வரும், சரிங்களா? சோ 48/14 அப்படின்னு தான் இந்த சமுக்கான ஆன்சர். சோ க்வெஸ்சன் நம்பர் 10 பார்ப்போம். The length, breadth and the height of your room in 21 meters அந்த 12 மீட்டர்ஸ் அந்த 16 மீட்டர்ஸ் வாட் வில் பி த லென்த் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரோடு தட் கேன் பி பிளேஸ்ட் இன் தட் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பெருசாலாம் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல, டயகனல் கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? இது ஒரு டயகனல் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கான டயகனலுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, L² + B² + H², சரிங்களா? ஸோ அவங்களே எல்லாத்துக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு. ஸோ 12, 21, 16, சரிங்களா? அது மூணுத்தையும் அதில் அப்ளை பண்ணி ரூட் எடுத்தா போதுமானது, சரிங்களா? ஸோ அப்போ L² = 21² + B² = 12² + H² = 16² ஸோ 21² வந்து 441 + 12² வந்து எவ்வளோ, 144 + 16² = 256. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 441 144 256. ஸோ 11 5 4 ஆட் பண்ணா 9 10 14. ஸோ 5 1 ஆட் பண்ணா 6 6 2 ஆட் பண்ணா 8. ஸோ 8 41 அப்படின்னு சொல்லிட்டு வருது, சரிங்களா? அந்த 8 41 வந்து
கடைசியா ஒன்னு முடியுதா? அப்போ இங்க ஒன்னு முடியுற மாதிரி பாருங்க, ஸ்கொயர்ல 29 வந்து 29 வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஏன்னா 9 9 81 கடைசியா இங்க ஒன்னு முடியுது, சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 29 29 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 9 9 81 ரிமைண்டர் 8, 9 2 18 ஒரு 8 ஆட் பண்ணா 26. ஸோ 2 9 29 வந்து 58. ஸோ 1 14 4 மேலே 1, ஸோ 5 2 கூட்டினா 7, 7 1 கூட்டினா 8. ஸோ கரெக்டாக வருதா? அப்போ ரூட் ஆஃப் 841 வரும். இதுக்கான ஆன்சரு 29. ஸோ 29 மீட்டர்ஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ், சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, 29 மீட்டர்ஸ், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 11 பார்ப்போம். The line chart given below shows the profit percentage of a company on 5 different projects. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, P1 P2 P3 P4 and P5. ஸோ இதுக்கு வந்து அவங்க எதுக்கான ரெவென்யூ கேட்குறாங்க பாருங்க, ரெவென்யூ ஆஃப் ப்ராஜெக்ட் P3 இஸ் 38,100. வாட் இஸ் எக்ஸ்பென்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் 3 P3 அப்படின்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் P3 அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கான ரெவென்யூ என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு R-E/E × 100. ஸோ ஆர் அப்படின்றது வந்து என்னது, ரெவென்யூ, இனா எக்ஸ்பென்சர், சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 38,100 மைனஸ் இஓட ஆன்சர் தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்பென்சர் தான் கேட்குறாங்க, ஓகேவா? பை E × 100. ஸோ இதுக்கான வேல்யூ பர்சன்டேஜ் வந்து அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 27% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க, சரிங்களா? ஸோ 27% அப்படின்னு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்குவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 27E = இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 38,100 இன்னொரு 2 0 சேர்த்துக்குவோம் மைனஸ் 100E, ஓகேவா? ஸோ இந்த 100E இந்த பக்கம் வந்தா ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தா 127E = 38,400, கரெக்டா? இங்க 100E இருக்கு. ஸோ இந்த 100E நான் எட்டு வந்து இந்த சைடு வைக்கும்போது 127E மாறும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணுவோமா, E = 38,100 × 127 அப்படின்றாங்க. ஸோ இந்த 127 ஒரு முறை 127, சரிங்களா? மூணு முறை மல்டிப்ளை பண்ணிங்க பாருங்க, 381 வந்துடும், சரிங்களா? ஏன்னா 27 3 times மல்டிப்ளை பண்ணா 81. ஸோ அது மெத்தட்ல தான் நான் அடிச்சேன். அப்போ மீதி இருக்குது இந்த 4 0, கரெக்டா? மீதி இருக்குது என்னது, மீதி இருக்குது அந்த 4 0. ஸோ அந்த 4 0 போதும் ஆன்சர் என்னது, 30,000. ஸோ அந்த 30,000 அப்படின்னு தான் இந்த சம்முக்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 12 வந்து பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 1/2 மைனஸ், ஸோ இது க்வெஸ்சன் இப்படி வராது, 5 1/2 மைனஸ் 3 1/2 பிளஸ் 6 − 4 / 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமே, 2 5 10 10 ஓட 1 ஆட் பண்ணா 11/2 மைனஸ் 2 3 6 6 ஓட 1 ஆட் பண்ணா 7/2 பிளஸ் 6 மைனஸ், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போத்மாஸ் ரூல் பிரகாரம் டி தான் ஃபர்ஸ்ட் வரும், சரிங்களா? டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். 4 / 2 = 2, அப்போ 11/2 மைனஸ் 7/2 பிளஸ், இப்போ பாருங்க என்ன பண்ணோம், ஆட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம், கரெக்டா? அப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸை பார்க்கணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 வந்துடும், ஓகேவா? ஸோ 11/2 மைனஸ், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 4 சார் சாரி 7 7 சாரி
டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட்டு, ரிமைண்டர் டூ அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ சரிங்களா, செவனும் எயிட்டும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டீனு, ஃபிஃப்டீன் பை டூன்னு வரும். ஸோ இது ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சாரி இங்க வந்து பாருங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 2 அவுட்டுக்கும் பாருங்க, இது 4 னு வரும் சரிங்களா. சோ அப்போ ஒரு நிமிஷம், ஒரு சின்ன மிஸ்டேக். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாப்போம், 5 1 by 2 minus 3 1 by 2 plus 6 minus 4 divided by 2 அப்படினு சொல்லிருக்கோம் கரெக்ட்டா. சோ இந்த क्वेश्चनல பாருங்க, இது வந்து என்ன வந்துச்சு, 11 by 2 னு வந்துச்சு சரிங்களா. இதோட வேல்யூ வந்து என்னது 11 பை டூ மைனஸ், இதோட வேல்யூ வந்து என்னது 7 பை டூ பிளஸ் கரெக்டா 7 பை டூ பிளஸ் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த கொஸ்டின்ல. ஸோ இங்க வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது 4 சரிங்களா, இதுதான் வந்து 4. ஸோ அதனால்தான் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் வருது. ஸோ இப்பதான் வந்து நோட்ஸ் பார்த்தாலும் தெரியுது இது வந்து 4 சரிங்களா. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது பாரு இங்கே வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் வரும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக நோட் பண்ணீங்க, ஒரே ஒரு சின்ன நம்பரால வந்து எனக்கே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இங்க 2 3 சார், சாரி இங்க வந்து 4. ஸோ 4 3 சார் 12 ஒன் ஆட் பண்ணா 13 by 4 பிளஸ் 6 minus, இது 4 divided by 2 2 வந்துடும் சரிங்களா. சோ 11 பை 2 மைனஸ் இது 13 பை 4 பிளஸ் 6ல 2 போனா 4 சரிங்களா. சோ அப்போ 11 பை 2 மைனஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். 4 4s are 16, 16 ஆட் பண்ணா 29 பை 4 அப்படின்னு வரும் சரிங்களா. சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம், எல்சிஎம் வந்து 4. சோ 4 எல்சிஎம்ன்றதால 2 டேபிள் 4 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். சோ அப்ப 22, அந்த 2 எடுத்து மேல 11 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 22 னாச்சு மைனஸ் 29 சரிங்களா. சோ இது மைனஸ் பண்ணா மைனஸ் 7 பை 4 னு வருது சரிங்களா. சோ ஆப்ஷன் வந்து என்னது, டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ நல்லா புரிஞ்சுங்க, இங்க தான் வந்து என்னது 4. சோ க்வெஸ்சன் மிஸ்டேக் ஓகேவா, அதனால தான் வந்து நமக்கு மிஸ்டேக் வருது. சோ 3 1 பை 4 அது ஓகேவா. சோ க்வெஸ்சன் நம்பர் 13 பாப்போம். If Sonu is driving a car at a speed of 20 meter per second, then in how much time Sonu will cover a distance of 936 km அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டர்ல குடுத்துருக்காங்க கரெக்ட்டா, இந்த 20 meter per second னு சொல்லிருக்காங்க. சோ அந்த 20 meter per second நான் கிலோமீட்டருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணனும், 20 into 18 by 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ பண்ணா 5 1s are 5, 5 4s are 20. சோ 18 4 மல்டிப்ளை பண்ணா 72 கிலோமீட்டர் பர் ஹார் சரிங்களா, 72 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு தெரியும் நம்மளுக்கு, 936 கிலோமீட்டர்னு. சோ டைமுக்கான ஃபார்முலா என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சரிங்களா. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 936, இது வந்து 72 அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. சோ எதுல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு 72 சோ 2 டேபிளே ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுவோம். இது 4 டைம்ஸ் ரிமைண்டர் 1 போட்டா 6 டைம்ஸ் வருமா, நெக்ஸ்ட் 8 டைம்ஸ் வரும் சரிங்களா. சோ இங்க வந்து 36 அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வேற 3 டேபிள கேன்சல் பண்ணுவோமா, 3 12 36 மேல வந்து 3 1s are 3 ரிமைண்டர் 1, சோ 3 5s are 15 ஓகேவா, ரிமைண்டர் 1, இங்க வந்து 36 ஆர் 18 அப்படின்னு வரும். சோ அதே மாதிரி இங்க பாருங்க, 12 ஒன்ஸ் ஆர் 12, 12 13 ஆர் 156. சோ டி ஈக்குவல் டு 13 ஆர். சோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மீட்டர் பர் செகண்ட் நான் கிலோமீட்டர் பர் ஹாரா வந்து மாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்றேன், அவ்வளவுதான் இந்த க்வெஸ்சன் சரிங்களா. சோ க்வெஸ்சன் நம்பர் 14, அனில் தீபக் அண்ட் தினேஷ் டுகெதர் கேன் கம்ப்ளீட் இயர் ஒர்க் இன் 35 டேஸ், அனில் அண்ட் தினேஷ் டுகெதர் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 2 டேஸ்,
சாரி 60 டேஸ் ஆறு. இன் ஹவு மெனி டேஸ் தீபக் அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அனில், தீபக், தினேஷ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 35 நாள்ல செய்யறாங்க சரிங்களா. அனிலும் தினேஷும் மொத்தம் அந்த வேலையை 60 நாள்ல செய்யறாங்க. சோ தீபக் மொத்தம் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மூணு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த மூணு வேல்யூவும் வந்து எல்சிஎம் எடுங்க சரிங்களா. அப்ப என்னென்ன 35 வேற 60 வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 35 60. சோ தீபக் அலோன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா, சோ ரெண்டு வேல்யூ. சோ அந்த ரெண்டு வேல்யூ வந்து எத்தா ஐ 35, இங்க வந்து I 12 60. சோ மூணுமே வந்து பிரைம் நம்பர் இதுல வரனால ஒன்னுத்துக்கு ஒண்ணு எந்த டேபிள்லயுமே ஈக்குவல் ஆகாது. சோ 35 × 12 மல்டிபிளை பண்ணா 12 5 வந்து 60, ரிமைண்டர் 6. 12 3 36 36 ஓட ஒரு 6 ஆட் பண்ணா 42. சோ 4 4 20 அப்படின்றது தான் வந்து இதுக்கான எல்சிஎம்மா இருக்கும் சரிங்களா. சோ எஃபிஷியன்சி ஆஃப் அனில், தினேஷ், தீபக் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். சோ மூணு பேரை சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 420/5. சோ மூணு பேரும் போது எதால டிவைட் பண்ணோம், 35 ஆல டிவைட் பண்ணோம். சோ 35 ஆல டிவைட் பண்ணா 7 5 35 7 6 42, இந்த ஒரு ஜீரோ அப்படியே இறக்குவோம். 5 1 5 5 12 60. சோ 12 நாள்ல வந்து மூணு பேரும் சேர்ந்து அந்த எஃபிஷியன்சி யூனிட்ஸ், அதாவது 12 யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு நாளைக்கு முடிச்சிருப்பாங்க. 12 யூனிட்ஸ் வேலையை முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சிங்களா சரிங்களா. சோ நெக்ஸ்ட் இதே 420 சரிங்களா, அந்த 60 டிவைட் பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் வந்து அனிலும் தினேஷும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் சரிங்களா. 61 சார் 60 67 சார் என்னன்னு கேட்டீங்கன்னா 420 சரிங்களா. சோ அப்போ 7 நாள்ல வந்து என்னது, அனிலும் தினேஷும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க சரிங்களா. 7 நாள்னு சொல்றதுல 7 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்குன்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க சரிங்களா, பர் டே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சோ இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, தேர்ஃபோர் தீபக் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு தானே கேக்குறாங்க. சோ 12 நாள் வந்து மூணு பேரும் சேர்ந்து செய்யறாங்க, அதுல அனிலும் தீபக்கும் சாரி அனிலும் தினேஷும் வந்து அந்த வேலையை 7 நாள்ல செய்யறாங்க. சோ தீபக் மட்டும்தான் தனியா இருப்பாரு, அவர் எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது 5 நாள் தான் சரிங்களா. சோ அந்த மீதி இருக்கிறது 5 யூனிட்ஸ், 5 நாள் சொல்றதுல 5 யூனிட்ஸ். சோ அந்த 5 யூனிட்ஸ் 420 ஆல அந்த 5 டிவைட் பண்ணுவோம். 5 1 5 கரெக்டா, 420 ஆல நம்ம என்ன பண்ணுவோம், 5 டிவைட் பண்ணுவோம். 5 1 5 5 மீதி 5 8 வந்து 14 வருமா, ரிமைண்டர் வந்து என்னது 2 சோ 2 4 டைம்ஸ் வரும். சோ 84 கரெக்டா, 84 நாள்ல தினேஷ் வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். The bar chart given below shows the amount of sugar used in making 7 different varieties of sweets S1, S2, S3, S4, S5, S6, S7 has been shown as a percentage of total weight of the sweet அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் எதை கேட்குறாங்க க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல 7 வகையான ஸ்வீட்டை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வெயிட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. The total weight of sweet S4 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சுகர் யூஸ்ட் இன் ஸ்வீட் S4 அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ S4 டோட்டல் வெயிட் எவ்வளவு, 150 kg சரிங்களா. S4 டோட்டல் வெயிட் தான் வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு, 150 kg. பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 18% சரிங்களா, 18% தான் வந்து சொல்லிருக்காங்க. சோ நம்ம ஒண்ணும் இல்ல, 18% ஆஃப் 150 வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். 150ல 18% எவ்வளவு, சோ இது வந்து ரெண்டு முறை, இது மூணு முறை, அம்மதா வாய்ப்பாடுல அடிச்சா கரெக்டா. திருப்பியும் 3 1 சார் 2 1 சார் 2 2 9 சார் 18. சோ 3 9 சார் 27, அப்போ 27 கிலோ அப்படின்னு தான் வந்து 18% இருக்கும்
ஸோ S4 வந்து 25 கிலோ ஸ்வீட்டை வந்து அமௌண்ட் ஆஃப் சுகர் ஸ்வீட்டில் வந்து சொல்லுவார், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 16 பார்ப்போம். A bag has 420 in the denomination of 1 rupee, 2 rupee and 5 rupee coins. The number of 1, 2 and 5 coins. சரிங்களா? ஆர் இந்த ரேஷியோ வந்து 8:1:5 சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி காயின்ஸ் ஆஃப் ருபீஸ் 5 ஆர் இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குஷனுக்கு பொறுத்த வரைக்கும் 5 ரூபா காயினுக்கு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 5 ருபி காயின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 ருபி காயின்ஸ்க்கான ரேஷியோ வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 5 தான் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது இந்த 8 வந்து எதுக்கானதுன்னா இந்த 1 ருபி காயினுக்கு, இந்த 1 வந்து 2க்கானது, இந்த 5 வந்து இந்த 5க்கானது, சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கான ரேஷியோ வந்து என்னது 5A. ஸோ கீழே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8:1, அதாவது இந்த 8 1 மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த 1 இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், பிளஸ் 5 × 5 போட்டுக்கிறோம். இன்ட்டு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 420 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 420 ரூபாய். ஸோ 5/8 பிளஸ் 1 2 ஆர் 2 பிளஸ் 5 5 ஆர் 25 இன்ட்டு 420, சரிங்களா? அப்போ 5 by 38 வரும். ஸோ 27 ஒரு 8 35 அப்படின்னு வரும். இன்ட்டு 420. ஸோ 5 1s are 5, 5 7s are 35. ஸோ 7 1s are 7, 7 6s are 42. ஸோ 0 அப்படியே சேர்த்துக்கிட்டா 60 வரும். ஸோ 5 ரூபாய் காயின் மொத்தம் 60 இருக்கும், சரிங்களா? அந்த பேக்ல வந்து 5 ரூபாய் காயின் 60 இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ க்வெஸ்சன் ரொம்ப ஈஸி. இந்த மாடல்ல சப்போஸ் இங்க நான் வந்து 5 ரூபாய் காயின்ன்றதுனால 5 மேல போட்டுக்கிட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா இங்க 5 தான் இருக்கு, 5 ரூபாய் காயினுக்கு 5 தான் இருக்கு. சப்போஸ் 8 ரூபாய் காயின் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், சாரி 1 ரூபாய் காயின் கேட்கறாங்கன்னு வச்சிங்களேன், 1 ரூபாய் காயின்னா அதுக்கு நேரம் என்ன இருக்கு, 8 இருக்கு. ஸோ 8 தான் மேல போடணும், சரிங்களா? அதே மாதிரி 2 ரூபாய் காயின் கேட்கறாங்கன்னா 2 இருக்கு. ஸோ அந்த சாரி 1 இருக்கு, அந்த 1 தான் மேல போடணும், சரிங்களா? அது கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 17 பார்ப்போம். The average weight of group of 22 students increased by 1 kg when the weight of the teacher is also included. சரி, ஒரு டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க, சரிங்களா? அப்போ இனிஷியல் இயர் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி குரூப் ஆஃப் 22 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் 31 kg அப்படின்றாங்க. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த டீச்சர், டீச்சரோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 22 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட இன்க்ரீஸ்டு பை 1 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து 31 கிலோ, சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 2 6 6, ஸோ 2 8 6, 682 கிலோ மொத்தம் இருக்காங்க, சரிங்களா? யாரு, அந்த 22 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டீச்சர் இன்வால்வ் ஆகும்போது அதோட வெயிட் வந்து 1 kg வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ டீச்சர்னா 23 பேர் ஆவாங்களா, 22 பேர் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டு, அதோட ஒரு டீச்சர் இன்வால்வ் ஆகும்போது 23 பேர், 1 kg எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ 31 வந்து என்னவாகும், 32 மாறும். ஸோ 3 2s are 6, 2 2s are 4, 3 3s are 9, 3 2s are 6. ஸோ 6 3 1, ஸோ 7 36 அப்படின்னு சொல்லிட்டு வருது, சரிங்களா? என்ன வருது, 7 36 அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ணோம், கரெக்டா? ஸோ மைனஸ் பண்ணால் 7 36லேருந்து 682 மைனஸ் பண்ணோம். ஸோ 4 இது 5, ஸோ 54 கிலோ தான் வந்து யாராக இருப்பாங்க, டீச்சரோட வெயிட்டாக இருக்கும், சரிங்களா? புரியுதா பாருங்க, மொத்தம் வந்து இது ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட், சரிங்களா? அதோட டீச்சர் ஆகும் போது இது ரெண்டுத்துலேருந்து அது மைனஸ் பண்ணால் டீச்சரோட வெயிட் என்னன்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 18 பார்ப்போம்.
சரி, u is to v equal to 4 is to 7 அப்படினு சொல்லிருக்காங்க. And v is to w equal to 9 is to 7. If u equal to 72, now then what is the value of w அப்படின்றாங்க. சரிங்களா? So நான் என்ன பண்ணிக்கிறேன், u is to v வந்து 4 is to 7 ஆ ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது இப்படி பாருங்க, v is to w வந்து எவ்வளோ, 9 is to 7. ஸோ இங்க இருக்கிற 9 இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 தூக்கி வந்து இதை மல்டிப்ளை பண்றேன். ஸோ பண்ணா என்ன வரும், 9 4 36, 9 7 63 ஓகேவா? அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா, 7 உள்ள இருக்கிறது, அதை எடுத்து அதில் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 7 7 9 7 ஸோ 7 9 63 7 7 49. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி எதுங்க, 36. இந்த ரெண்டு முறை 63 வருதா, அதை ஒரு முறை எடுத்துக்கலாமா, இஸ்டு 49. சரிங்களா? ஸோ இது U, இது V, இது W. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, U வந்து 72 வருதா. சரிங்களா? U ஓட வேல்யூ வந்து 72. ஸோ இங்க இருக்கிற 36 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 72 வரும், 2 மல்டிப்ளை பண்ணாதா. ஸோ 2 × 36 = 63 = 49. புரியுதா? பாருங்க, இந்த 72 வர வைக்கணும். ஸோ எல்லாமே தான் நீங்க என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 72 இதை மல்டிப்ளை பண்ணா 6 12 = 98. ஸோ அவங்க கேட்கறது வந்து என்னது, இது யூ, இது வி, இது டபுள்யூ. சரிங்களா? இதுல அவங்க கேட்கறது வந்து வேல்யூ ஆஃப் டபுள்யூ தான். ஸோ டபுள்யூக்கான ஆன்சர் வந்து என்னது, 98. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஈஸியான சம்மு, கரெக்டாக புரிஞ்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 19. இஃப் பி பர்சன்டேஜ், சார் பி இஸ் 40% லெஸ் தென் கியூ, தென் கியூ இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 100 - நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஜென்ரல் 40%, ஒரு பர்சன்டேஜுக்கு 1 ரூபா அப்படின்னு எடுத்தா 100% எவ்வளோ வரும், 100 ரூபீஸ் வரும். ஸோ நான் அதால் தான் வந்து 100 - 40% லெஸ் தென் சொல்றாங்களா. ஸோ 100 - 40% போச்சுன்னா 60%. ஸோ 100 - 60 / 60 டிவைட் பண்றேன் into 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா 100% அப்புறம் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். புரியுதா? பாருங்க, 40%ன்றனால 100 - 40 போனா ரிமைண்டர் 60. ஸோ 60 டிவைட் பண்ணி 60 டிவைட் பண்றோம். அப்போ 40/60 × 100, ஒரு 0 - 0 கேன்சலு. இங்க வந்து இது 2 times. சரிங்களா? சாரி, 3 times வரும். ஸோ 2 tables கேன்சல் பண்ணா இது 3 times. இது வந்து என்ன பண்ணுவோம், 20 times. ஸோ மல்டிப்ளை பண்ணா 200/3. சரிங்களா? இதை டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 66.66% அப்படின்னு வரும். சரிங்களா? இதை டிவைட் பண்ணா என்ன வரும், 66.66%. இதெல்லாம் வந்து அக்யூரேட் வேல்யூ, அழகா சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 20. The line chart given below shows the ratio of imports to exports from a for a company for 5 consecutive years, Y1, Y2, Y3, Y4 and Y5. So, இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் இயர் Y3 இஸ் 35. ஸோ Y3க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? 35,000 ரூபாய் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, 35,000 கோடி. சரிங்களா? 35 இல்லை 35,000 கோடி. ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? லாபம் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும்னு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், Y3க்கு பாருங்க, Y3. ஸோ Y3 அப்படின்னும் போது மேலே அங்கே வந்து 1.1 வருதா, கரெக்டாக இந்த 1.1 நான் என்ன எப்படி எழுதிக்கலாம், 11/10 எழுதலாம். சரிங்களா? 11/10 எழுதலாம். ஸோ இந்த 11/10 வேற எப்படி எழுதலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11/10 எழுதலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், Y3-ஐ வந்து 1.1 இருக்கு. ஸோ அதை வந்து 11/10 எழுதுகிறேன். ஸோ அதை வேற எப்படி மாற்றி எழுதலாம், 11/10 அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இம்போர்ட்ஸ் வந்து பாருங்க 11x
சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்குது இம்போர்ட்ஸ், ரெண்டாவதா இருக்குது தான் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இம்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 11x, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 10x சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு கேட்கறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க சரிங்களா. கொஷினில் வந்து என்னது எக்ஸ்போர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்ன்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 10x ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ தான் எவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், 35,000 சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 3500 சரிங்களா. ஸோ இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை வச்சு சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூ, ஸோ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூ எது, 11x-க்கான ஆன்சர், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கான ஆன்சர் 11 × 3500. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 0 2 0, 11 5 55, ரிமைண்டர் 5, 11 3 33, 33 ஒரு 5 ஆட் பண்ணால் 38. ஸோ 38,500 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 21 பார்ப்போம். An article is sold for rupees 4,777 after giving discount on the of 15%. What is the market price of article அப்படின்றாங்க. ஸோ எம்பிஏ வந்து கேட்குறாங்க, எஸ்பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,777, டிஸ்கவுண்ட் வந்து 15% அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 15%னா அவங்க செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், 100x நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன்னு வச்சிங்களேன், அதில் இந்த 15x வந்து மைனஸ் பண்ணால் 85x தான் வந்து அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் சரிங்களா. மீதி இருக்கிற 15% தான் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ 85x-க்கான வேல்யூ வந்து எவ்வளோ, 4,577 சரிங்களா. ஸோ எக்ஸுக்கான வேல்யூ இங்கே வந்து டிவைட் பண்ணுவோம் பை 85 சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் 4777 85 டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. 85 பண்ணும்போது ஒரு 5 times போதுவோமா, 5 times போதா என்ன வரும், 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 8s are 40, 40 ஓட 2 ஆட் பண்ணால் 42. ஸோ 2 5, இங்கே வந்து 7 இறக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 6 time போது பார்ப்போம், 6 time போட்டால் 85, 6 5s are 30, ரிமைண்டர் 3, 6 8s are 48, 48 3 51, ஸோ மைனஸ் பண்ணால் 7 1 சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வெஸ்ட் 0 சேர்த்தா ஒரு 2 times போதுவோமா, அப்போ 2 times போட்டால் 170 வந்துடும், ஸோ 0 சரிங்களா. அப்போ 56.2 அப்படின்றது தான் வந்து என்னவா இருக்கு, எக்ஸா இருக்கு சரிங்களா. 56.2 தான் வந்து எக்ஸா இருக்கு. ஆனால் அவங்க கேட்கறது வந்து என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க சரிங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னும் போது அது என்னது, எம்ஆர்பி, எம்ஆர்பி ரேட்டை வந்து எப்பவுமே 100% வச்சு சொல்லுவோமா. ஸோ 100% வச்சு சொல்லும் போது இதை நான் 100x நிறுத்துறேன்னு வச்சுங்களேன். ஸோ 100 × 56.2 சரிங்களா. இந்த எம்ஆர்பி இந்த எம்பி எல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து 100x சரிங்களா. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5620 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு, கரெக்டாக புரிஞ்சுங்க. எதுக்காக இதை மைனஸ் பண்ணோம், 15% டிஸ்கவுண்ட்டு, எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா மொத்த பர்சன்டேஜ் எம்ஆர்பிலேருந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வைச்சா தான் எனக்கு கிடைக்கும் சரிங்களா. அதனால தான் இதை போட்டேன் ஓகேவா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 22 போதும். ஸோ இதுவும் வந்து பாருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமா அப்படியே. ஸோ பண்ணால் என்ன வரும், 30 31/3 டிவைடட் பை 5/3 இன்ட்டு இது 3 10s are 30 31/3 divided by 5/3 into 10 + 14 divided by 3 - 1 அப்படினு சொல்லிட்டு குடுத்துறாங்க சரிங்களா. சோ क्वेश्चन தான் வந்து பாக்க வந்து பெருசா இருக்கும், மத்தபடி ஆன்சர்லாம் வந்து ஒண்ணு இருக்காது ஓகேவா. சோ இந்த சமயம் வந்து நாம என்ன பண்ணுவோம், சரி क्वेश्चन பாருங்க, இங்க இருந்தா வந்து க்வெஸ்சனுங்க சரிங்களா. ஸோ இது இல்ல, ஸோ 10 1/3
டிவைடட் பை 5/3. ஸோ கொஷின் வந்து மிஸ்டேக் இருக்கு, சரிங்களா? அது கரெக்டாக கவனிச்சிங்க. டிவைடட் பை 3-1 கொஷின் பேப்பர் மிஸ்டேக் இருக்கு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துங்க, ஓகேவா? அப்போ இது கிளாஸ் மல்டிபிளை பண்ணா 31/3 டிவைடட் பை 5/3 இன்ட்டு இது வந்து என்னது 10+14 டிவைடட் பை 3-1 ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 31/3 டிவைடட் பை 5/3 இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க 10+14/3 வந்துருமா -1 ஓகேவா? ஸோ இப்பயும் 31/3 டிவைடட் பை 5/3 நம்ம என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிபிளை பண்ணுவோமா? இப்படி கிராஸ் மல்டிபிளை பண்ணா என்ன வருது, 3 10s 30 30 14 ஆட் பண்ணா 44/3 -1 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இப்படி போடுற பாருங்க 31/3 டிவைடட் பை 2/3 44 இது 3 வந்து மைனஸ் பண்ணா என்ன வரும், 41/3 அப்படின்னு வரும். ஸோ 31/3 இது வந்து டிவைட்ல இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ மல்டிபிளேயர் எழுதிக்கிறேன், சரிங்களா? ஸோ மல்டிபிளேயர் ஏறினா ஸோ என்ன வருது 41/3 ஸோ மல்டிபிளேயர் இங்க பாருங்க ஒரு ஸ்டெப் 31/3 டிவைட்ல 2 41s 82 3 3s 9 ஸோ இதை வந்து நான் ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறேன். ஸோ 31/3 இன்ட்டு 9/82 சரிங்களா? ஸோ 3 1s 3 3 3s 9 சரிங்களா? அப்போ மல்டிபிளே பண்ணா என்ன வருது, 93/ இங்க என்ன வருது பாருங்க 82 அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஸோ கரெக்டா இருக்கு பாருங்க ஆன்சரு 90 சரிங்களா? அப்போ 93/ என்ன ஆன்சரு 205. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ மல்டிபிளே பண்ணும்போது கரெக்டாக வரும், ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The price of two articles are in the ratio of 3:2 respectively. The price of first article is increased by 40% and the price of second article article is decreased by x percentage. If the new ratio of the price of the two articles is 7:3 respectively, then what is the value of x? அப்படின்றாங்க. So first article வந்து 40% increase ஆகுதா? So 140/100 அப்படின்னு 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுங்க, 100 மல்டிப்ளை பண்ணீங்க, சரி 100 ஆட் பண்ணீங்க இன்ட்டு 300 சரிங்களா? 300 வந்து என்ன ஆகுது, ஆகுதா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், கேன்சல் பண்ணால் இது ஒரு டைம், இது 3 times. ஸோ 420 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? 420 ஸோ இது வந்து எவ்வளோ, 420 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல் இஸ் டிக்ரீஸ்டு பை எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல் வந்து டிக்ரீஸ்ட் ஆகுது. ஸோ டிக்ரீஸ்டுனா என்னது, 100 கழிக்கு எடுத்துனா, ஸோ 100 கழிச்சா எவ்வளோ வரும், 100 - x/100 இன்ட்டு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 வருது, சரிங்களா? ஸோ 200 பர்சன்டேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ 200 ஒரு முறை, இது 2 times. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 200 - 2x அப்படின்னு வரும், சரிங்களா? 200 - 2x ஸோ வேற ஒன்றும் இல்லை. இப்போ 420 - 200 - 2x இந்த 7:3 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 7/3 மாறும், சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்குவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், இல்லைன்னா இங்கே ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1 7 7 60 4 20 சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 180 = 200 - 2x சரிங்களா? ஸோ அப்போ 2x = என்ன வரும், 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? 2x = 20 ஸோ x = 10 அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 10. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 24 பார்ப்போம். A bowler has taken 0, 3, 2, 1, 5, 3, 4, 5, 5, 2, 2, 0, 0, 1 and 2 wickets in 15 consecutive matches. சரிங்களா? கன்சர்வேட்டிவ் மேட்சஸ்ல மோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோட்னா ஒன்றும் இல்லை சார்,
எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் மோது. சரிங்களா, இங்க வந்து பாருங்க ரெண்டு எத்தனை முறை வந்திருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு முறை வந்திருக்கு. ஆனா அஞ்சு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு, மூணு முறை தான் வந்திருக்கு, மூணு ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான். சோ ரெண்டு தான் வந்து நாலு முறை வந்திருக்கு. சரிங்களா, சோ ஃபோர் டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப இதுக்கான மோது வந்து என்னது, ரெண்டு. சரிங்களா, சோ க்வெஸ்சன் நம்பர் 25. மணிஷ் பர்ச்சேஸ் தி புக்ஸ், சாரி பர்ச்சேஸ் தி 12 பேக்ஸ், ஓகேவா? சாரி க்வெஸ்சன் நம்பர் 25. மணி பர்ச்சேஸ் தி புக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 225 பர் புக். அந்த சால்ட் தே மட் த ரேட் ஆஃப் 162 பர் புக். சரி, வாட் வில் பி லாஸ் ஆன் செல்லிங் 7 புக்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா, அவர் வந்து பர்ச்சேஸ், சோ சிபி வந்து எவ்வளோ, 225. சரிங்களா, சால்ட் வந்து எவ்வளோனா 162. ஓகேவா, லாஸ்ன்னு நல்லாவே தெரியுது. லாஸுக்கு ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்குக்கு எவ்வளோ லாஸ் பண்ணுறாரு, 225 மைனஸ் 162. ஸோ 3 22ல 16 போச்சுன்னா 6. ஸோ 63 ரூபா வந்து ஒரு புக்குக்காக லாஸ் பண்ணுறாரு. அவங்க கேட்கறது மொத்தம் எத்தனை புக்கு, 7 புக்கு. 7 புக்கு விற்கிறாருன்னு வச்சிங்களேன், அப்போ 63 7 பெருக்கியும் 7 21 மீதி 2, 7 42, 42 ரெண்டை கொடுத்தனா 44. ஸோ 441 தான் இந்த சமூகான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 2019. சரிங்களா, ஸோ அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்டிடியூட் அதாவது அரித்மெட்டிக் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வரும் கிளாஸில் வந்து என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான இது வந்து பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். நன்றி.